ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டிவோர்ஸ் கான்ட்ரவர்ஸி பத்தி நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டே இருக்கு இப்போ வந்து ரீசண்டா ஜெயம் ரவி எதுனால நான் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண அப்படின்ற விஷயத்த வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இந்த டிவோர்ஸை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டு நாள் முன்னாடி அவரோட பசங்களோட தான் அவர் இருந்தாரா அண்ட் என்னோட பசங்களோட பர்த்டே ஜூன் அண்ட் ஆகஸ்ட் மந்த் வரும் ஆகஸ்ட் மந்த் அப்போ என்னோட ரெண்டாவது பையன் பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஐடிசியில் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வெயிட் பண்ண என்னோட பையன் வருவா அப்படின்ட்டு அவனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஆனால் ஆர்த்தி நான் ஐடிசியில் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க நான் வந்து பையனை மீட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அண்ட் இவ்வளோ வருஷம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எனக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு ஆனால் இவ்வளோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு தனியாக சேவிங் அக்கௌண்ட் இல்லை எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் ஸோ நான் சம்பாதிக்கிற எல்லா காசும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும் அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அண்ட் எனக்கு எனக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கட்டும் அப்படின்னு வந்து நான் கேட்கும்போது ஆர்த்தி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஸோ உங்களால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது ஸோ நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சதுக்கான காரணம் அண்ட் நான் வெளியூருக்கு ஷூட்டிங் போகும்போது ஏதாவது செலவு பண்ணனா உடனே வந்து அந்த மெசேஜ் வந்து ஆர்த்திக்கு போகும் ஆர்த்தி உடனே வந்து எதுக்கு நீ இவ்வளோ செலவு பண்ணுற எங்கே இருக்க எதுக்கு இதை வாங்கின அப்படி இப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னோட இண்டிபெண்டன்ஸே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடுச்சு நான் தனியாக ஒரு விஷயம் கூட செய்ய முடியாது எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அண்ட் எங்கள் கிட்டே மொத்தமாக ஆறு கார் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நாலு காருமே ஆர்த்தியோட பேரில் தான் இருக்குது ரெண்டு கார் தான் என் பேரில் இருக்குது அண்ட் என்னோட மாமியார் பார்த்திங்கன்னா என்னை வச்சு மூணு படங்கள் பண்ணாங்க அந்த மூணு படமே பார்த்திங்கன்னா நஷ்டம் தான் அப்படின்னு வந்து என்னோட மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது அதை வச்சு அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் என்கிட்ட வந்து படம் ஓடலை அப்படின்னு வந்து சொல்லி அப்படி ஒரு பிம்பத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நான் ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்த்தி வந்து வீடியோ கால் பண்ணாங்க வீடியோ கால் பண்ணது மட்டும் மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல யார் இருக்கா நீ யார் கூட இருக்க அப்படின்னு வந்து ரூமை வந்து காட்ட சொன்னாங்க இப்படி என்கிட்ட மட்டும் கேட்கல என்னோட அசிஸ்டன்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் என்கூட கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதாவது நான் யார் கூட இருக்கேன் என்ன பண்றேன் ஏதாவது பொண்ணோட இருக்கேனா அப்படிலாம் வந்து எல்லார்கிட்டயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற வேலைக்காரிங்களா இருக்கட்டும் வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் அவங்க முன்னாடி வச்சு ஜெயம் ரவிய பயங்கரமா திட்டு திட்டுன்னு திட்டுவாங்களாம் அதையும் தாண்டி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் ஐடி ஆர்த்தி வந்து கொடுக்கவே இல்லையா ஏன்னா ஜெயம் ரவியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட ஆர்த்தி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கூட கொடுக்கலையா ஜெயம் ரவிக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கலையா பட் ஜெயம் ரவி வந்து என் ப்ரமோஷன்காக தான் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணனும் அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க வந்து தரவே இல்லையா கடைசியில பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி மெட்டாவோட பேசி அந்த அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணாங்க ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டே வந்து அவங்களால வந்து தர முடியல சோ அப்போ மத்த பெரிய விஷயத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது அப்படின்னு ஜெயம் ரவி சைட் சைட்ல இருந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க சோ ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா பயங்கரமா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டாரு ஆர்த்தி மட்டும் இல்லாம அவங்க மாமியாரும் ஜெயம் ரவிக்கு நிறைய மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் வந்து ஜெயம் ரவி இதுக்கு மேல நம்ம வந்து இந்த லைஃப் லீட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து அதுலேருந்து வெளியில் வெளியில வந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஜெயம் ரவி ஆர்த்தி மீது வந்து ஒரு போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெயம் ரவியோட பிலாங்கிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து ஆர்த்தி கிட்ட கேட்கும்போது ஆர்த்தி அதை திருப்பி கொடுக்கல ஸோ அதனால தான் வந்து ஜெயம் ரவி இப்போ போலீஸ் புகார் கொடுத்துருக்காரு அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க ஸோ நீங்கள் எதை பத்தி நினைக்கிறீங்க அப்படின்னு கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காம வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படிங்க கிளிக் பண்ணுங்க